ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் வெப் சர்வீசஸ் தட் இஸ் AWS சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் EBSனா என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலில் எப்படி ஒரு EBS வால்யூம் யூஸர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஹேண்ட்ஸ் ஆன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினெட்டாக AWS சர்டிஃபிகேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து என்னோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், என்னோட IAM யூசரில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் EBS வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு செக் பில்லிங் டேஷ்போர்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அன்னெசரியாக வந்து எனக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகாமல் நம்ம வந்து இது மூலமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பில்லிங் டேஷ்போர்ட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணோம், இஃப் யூ ஆர் லேர்னர், லேர்னராக இருந்தோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பில்லிங் டேஷ்போர்ட் நான் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் இப்போ அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ மந்த் வைஸாக நம்ம நம்மளோட பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டயர் வந்து எக்ஸிட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அலர்ட் வந்து அதில் காமிக்கும், உங்களுக்கு நம்ம அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பில்லிங் அலர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் வாட்ச், SNS, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நமக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பில்லிங் அலர்ட்ஸ் வந்து ஃப்ரீ டைம் வந்து எக்ஸீட் ஆகிறப்ப நமக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பற்றி நம்ம வந்து AWS பட்ஜெட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் பில்லிங் டேஷ்போர்ட் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மேண்டட்ரிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கஸ்டமர் கேர் நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்கியூசஸ் கேட்கலாம், கண்டிப்பாக தே வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் கேட்ட வந்து எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு EBS வால்யூம் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம இன்ஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம வந்து EBS வால்யூம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். ஸோ நான் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ நான் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணணும் லினக்ஸில், விண்டோஸில், ஸோ இதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்குது, AMI நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் நான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் EBS எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம போட போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு உள்ளதே நான் டிஃபால்ட்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அமேசான் லினக்ஸ் டு AMI செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு AMI நம்ம சூஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ AMI சூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன், சூஸ் ஆன் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ AMI பற்றியும் நான் போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் டைப் இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப் பற்றியுமே நான் டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ், ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஆன்டிமன் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ இதை பற்றினான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த VPC என்ன நம்ம பார்க்கல நம்ம. சரிங்களா? ஸோ VPCனா என்ன, ஸோ எப்படி ஒரு VPC நம்ம க்ரியேட் பண்ணுறது, சப்நெட்னா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஓகே, தென் யூசர் டேட்டா வந்து ஆப்ஷனல். ஸோ யூசர் டேட்டாலாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் இதில் கவனிக்கணும் இந்த ஸ்டெப் பார்க்கையில். ஸோ வால்யூம் டைப் பார்த்தோம் அப்படின்னா ரூட் அண்ட் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 8GB அப்படின்னு எனக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம, அதாவது என்னென்னா மினிமம் 8GB இருக்கணும் ஒரு லினக்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ நம்ம 8க்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 8 நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து EBS வந்து எனக்கு லான்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டைப், ஸோ ஜென்ரல் பர்பஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ஆன் டெர்மினேஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் டிக் மார்க் இருக்குது பாருங்கள். இப்படின்னா என்ன அப்படின்னா நான் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண அந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன், டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணுற EBS வால்யூம் இருக்கணுமா இருக்க வேணாமா
அதுதாங்க இது. ஸோ டெலிட் ஆன் டெர்மினேஷன், இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிறப்ப இபிஎஸ் வால்யூம் இருக்கணுமா வேணாமா. ஸோ இங்கே டிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டெலிட்டாக டெர்மினேட் ஆகும்போது வால்யூமும் எனக்கு டெலிட் ஆகிடும். நீங்கள் டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டெலிட் ஆனால் கூட எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இபிஎஸ் வால்யூம் எனக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ அதை சொல்கிற ஆப்ஷன் தான் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், யூசர் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா. ஓகே, ஸோ நான் டிக் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டன்ஸ் வந்து டெலிட் ஆனிச்சுன்னா வால்யூம்ஸும் சேர்ந்தே எனக்கு டெலிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் டேக். ஸோ டேக் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதில் நேம் கொடுத்துக்கலாம், கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப் ஆர் செலக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணி காமிக்கலைங்க. ஆல்ரெடி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக நான் வீடியோ ஒன்றுக்கு நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு இபிஎஸ் வந்து நான் இபிஎஸ் வால்யூம் நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஃபாஸ்ட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப் நேம் கொடுத்துக்கலாம், எதனால் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன், ஓகே. ஸோ நம்ம கீழே பார்த்தோன்னா எனக்கு வார்னிங் காமிக்குது, இதுவும் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு பப்ளிக்காக இருக்குது, ஸோ எவ்ரி ஒன் கேன் ஈஸிலி ஆக்சஸ், அதனால தான் எனக்கு வார்னிங் காமிக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம நெட்ஒர்க் பார்க்கல நம்ம பார்க்கலாம், ஓகே. த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவ்யூ இன்ஸ்டன்ஸ் லான்ச். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ண ஏஎம்ஐ என்ன, இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன, செக்யூரிட்டி குரூப் என்ன, ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்குது ஒவ்வொரு வியூ மாதிரி. ஒரு தடவை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், லான்ச் பண்ணிடலாம், ஓகே. ஸோ லான்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சூஸ் அன் எக்ஸிஸ்டிங் கீபேர் இல்லைனா நியூ கீபேர், சரிங்களா. ஸோ கீபேர், இப்போ கீபேர்னால் என்ன, அண்ட் பெம் ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஸோ பெம் ஃபைலை எப்படி பிபிகே ஃபைலாக மாற்றுறது, இதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஓகே. ஸோ பாருங்கள், டவுன்லோட் கீபேர் கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ ஆல்ரெடி அந்த நேமில் எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு எரர் காமிக்குது, ஓகே. நான் வேறு நேமில் நான் கொடுக்குறேன், ஓகே. கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகே. கொடுத்துட்டு நம்ம லான்ச் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு லான்ச் ஆகிடும். பாருங்கள் கிளவுட் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பாருங்கள். வித்தின் ஒரு ஒரு ஒன் மினிட்ல எனக்கு என்னென்னா ஒரு சர்வரே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறோம். தட் இஸ் த பவர் ஆஃப் கிளவுட், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டன்சஸ் வந்து எனக்கு லான்ச் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டன்ஸ் ஐடி அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங் அண்ட் டைப் T2 மைக்ரோ. ஸோ T2 மைக்ரோ மட்டும்தான் எனக்கு ஃப்ரீடைல் எலிஜிபிள், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகே. ஸோ நான் இன்ஸ்டன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும், ஓகே. ஸோ என்ன ஏஎம்ஐயில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அங்கே ஓவர் வியூ பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு இங்கே காமிக்கும், ஓகே. ஸோ நம்ம அதில் பார்த்துக்கலாம், பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, ஏஎம்ஐ நேம் என்ன, பிளாட்ஃபார்ம் என்ன. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் தெரியும் உங்களுக்கு, ஓகே. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை தான் நம்ம இபிஎஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரூட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அண்ட் அதோடய நேம் என்ன அதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, ஓகே. நான் ஸ்க்ரீனை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், ஓகே. பாருங்கள் வால்யூம் ஐடி கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள், இது வந்து நம்மளோட ரூட் வால்யூம், சரிங்களா. ஸோ வால்யூம் ஐடி ரூட் வால்யூம் 8 GB கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ 8 GB அட்டாச்ட், இதெல்லாம் உங்களுக்கு அவங்களே டிஃபால்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்பவே எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஐடியை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது, ஓகே. இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா என்ன அவைலபிலிட்டி ஜோன், அதாவது நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறப்ப தான் இந்த ரூட் வால்யூமும் வந்து எனக்கு லான்ச் ஆகுது. ஸோ அதனால் இன்ஸ்டன்ஸ் என்ன லான்ச் என்ன இதில் வந்து என்ன ஜோனில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோமோ அதே ஜோனில் தான் உங்களுக்கு ரூட் வால்யூமும் எனக்கு இருக்கும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் டூ பி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே தான் என்னோடய இன்ஸ்டன்ஸும் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரூட் வால்யூம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எனக்கு அந்த ஜோனில் தான் எனக்கு ஜென்ரேட் ஆகும். பட் யூசர் நம்ம வந்து ஒரு வால்யூம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் எந்த ஜோனில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோமோ அதே ஜோனில் தான் நம்ம என்ன பண்ணணும், லான்ச் பண்ணணும், இல்லைனா என்னால் அட்டாச் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் வால்யூம் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டன்ஸோடையே எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் இன்ஸ்டன்ஸில் என்ன ஜோன் இருக்கோ அதே ஜோன் தான் எனக்கு ரூட் வால்யூம்லேயே இருக்கும். ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஒரு வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் எந்த ஜோனில் இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வால்யூமாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இப்போ வந்து அங்கே E2B இருந்ததா, ஸோ இங்கே பாருங்களேன் யூஎஸ் ஈஸ்ட் 2B இருந்தது. என்னோட இன்ஸ்டன்ஸும் பாருங்கள் எங்கே இருக்குது, யூஎஸ் ஈஸ்ட் 2B. ஸோ இது ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிறப்ப தான் எனக்கு ரூட் வால்யூமாக லான்ச் ஆகுது. ஸோ சேம் ஜோன், அது பிரச்சனை கிடையாது, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒரு வால்யூம் வந்து நம்ம ஓவனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா
டாப்பில் ரைட் சைடில் க்ரியேட் வால்யூம் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டைப் ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் தான் ரொம்ப ஈஸி. நம்ம இபிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸோ அதனால் அதிலேயே இருக்கட்டும், அதே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. நான் அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாலும், இது யூஸர் நம்ம இது பண்ணுறது தான், ஸோ நமக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க மினிமம் எவ்வளோ இருக்கணும், 1 GB இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதாங்க. ஸோ இதில் வந்து 8 இருக்கணுங்கிறது கிடையாது, ரூட் வால்யூம் இது நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ ஐஓபிஎஸ்னால் என்னென்னலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே பார்க்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க, ஏன்னா இப்போதைக்கு தேவையானதை மட்டும் பார்த்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் நமக்கு கிளியராக புரியும் உங்களுக்கு. அதனால் நான் எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோலேயே நான் வந்து சொல்லலை, புரியாது சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஈஸ்ட் 2A அப்படின்னு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன சூஸ் பண்ணணும், வி ஹாவ் டு சூஸ் இன்ஸ்டன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் 2B தான் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதை தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் வால்யூம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வால்யூம் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் வால்யூம் ஐடியோட வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு 2 வால்யூம்ஸ் இருக்குது, ஒன்று ரூட் வால்யூம், அனதர் ஒன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வால்யூம். ஸோ ரூட் பண்ணது 8 GB, கீழே இருக்க பாருங்கள் 2 GB, ரெண்டு இருக்குங்களா. ஓகே, ஸோ ரெண்டுமே அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா சேம். ஸோ நான் இப்போ நான் க்ரியேட் பண்ணதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இன் யூஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் இது ரெண்டையுமே நான் யூஸில் பண்ணணும் அப்படின்னா நான் அட்டாச் பண்ணணும், கரெக்டுங்களா. ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை நான் அந்த இதை வந்து நான் கிளிக் அந்த ஐடியை நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே அட்டாச் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அட்டாச் வால்யூம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே தாங்க கேட்கும் உங்களுக்கு எந்த இன்ஸ்டன்ஸோட நான் அட்டாச் பண்ணணும். நீங்கள் நிறைய இன்ஸ்டன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஸோ அதை காமிக்கிது உங்களுக்கு, கரெக்டுங்களா. ஸோ இது நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா சேம் அவைலபிலிட்டி ஜோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு இதில் வந்து நீங்கள் வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அந்த லிஸ்ட் அவுட்டே ஆகாது சரிங்களா. அதனால தான் நான் வந்து இன்ஸ்டன்ஸ் எந்த ஜோனில் இருக்கோ அதே ஜோனில் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுமே இன் யூஸ், ரெண்டுமே எனக்கு அட்டாச் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வால்யூம் வந்து நம்ம EBS volume நம்ம ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த EBS ஆக்சுவலி எதுக்காகனா ஸ்டோரேஜுக்காக தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஜஸ்ட் ஒரு EBS volume எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே எனக்கு அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்னொரு வால்யூம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன், அதாவது என்னென்னா வீட் அவைலபிலிட்டி ஜோனில் அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, க்ரியேட் வால்யூம் GB வந்து நான் ஒரு 1 GB கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஃப்ரீ டயரில் இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி இருக்கும் பாருங்கள். அவைலபிலிட்டி ஜோன் யூஎஸ் ஈஸ்ட் 2A இருக்குது. இப்போ 2A எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸுமே கிடையாது, கரெக்டுங்களா. ஸோ ஆனால் நான் வால்யூம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு வால்யூம் க்ரியேட் ஆகிடுச்சு. 2B மட்டும்தான் எனக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, 2A எனக்கு இன்ஸ்டன்ஸே கிடையாது, ஆனால் நான் வால்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் எனக்கு எதுவுமே எனக்கு லிஸ்ட் அவுட்டே ஆகாது பார்த்தீங்களா. நோ மேட்சிங் ரன்னிங் ஆர் ஸ்டாப்டு இன்ஸ்டன்சஸ் எதுவுமே கிடையாது. இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க யூஎஸ் 2A அந்த மாதிரி சொல்லுது சரிங்களா. ஸோ எதுவுமே இல்லை. அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இபிஎஸ் வால்யூம் க்ரியேட் பண்ணுறப்போ அதை நம்ம அவைலபிலிட்டி ஜோன் கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அது தேவையில்லை, இன்ஸ்டன்ஸே இல்லை இப்போ எதுக்கு நமக்கு வால்யூம் சரிங்களா. அதனால் டெலிட் பண்ணிட்டேன் நான், டெலிட் வால்யூம் சரிங்களா. ஓகே, டெலிட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, டெலிட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. அந்த வால்யூம் க்ரியேட் பண்ணிலே அந்த ஆட் ஸ்டோரேஜ்லேயே காமிச்சது. அது நான் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன், இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்க, டெலிட் கிடையாதுங்க, டெர்மினேட். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வால்யூம் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம யூசர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் என்னோட இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டெர்மினேட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருந்தேன், இது டெர்மினேட் ஆகினப்போ எனக்கு வால்யூமும் எனக்கு என்ன ஆகணும், டெலிட் ஆகணும்னு நான் டிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது நான் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது எனக்கு என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். பார்க்கலாம் நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அந்த ரூட் வால்யூம் க்ரியேட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாகவே எனக்கு அது வந்து டிக்கில் தான் இருக்கும் எனக்கு சரிங்களா. இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு டெலிட் ஆனிச்சுன்னா ரூட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க.
அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டுங்களா? பட் நீங்கள் ஒரு வால்யூமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் டு கண்ட்ரோல் இட், சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 GB நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு நான் டெலிட் ஆன் டெர்மினேஷன் டிக் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெர்மினேட் பண்ணுறேன். ஓகே, டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் காமிக்குது. On EBS backed instance, the default action is for the root EBS volume to be deleted when the instance is terminated. அப்படின் காமிக்கிது, yes, கொடுத்துருங்க. இப்போ successfully terminated, எனக்கு instance வந்து எனக்கு terminate ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய EBS volume இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா நாங்கள் delete on termination நான் டிக் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஓகே, டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டோரேஜில் போய் பாருங்கள். பார்த்தீங்களா, நோ பிளாக் டிவைசஸ் அட்டாச் டு திஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு காமிக்குது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆனோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வால்யூமும் எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இன்ஸ்டன்ஸ் டெலிட் ஆனால் கூட என்னோடய ஏபிஎஸ் வால்யூம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆப்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து எப்படி வந்து ஒரு ஏபிஎஸ் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ AWS சர்டிஃபிகேஷன்ஸ், கிளவுட் பார்ட்டிஷனாக இருக்கட்டும், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோடய இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாவா டுட்டோரியல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் போர்ட், SQL, இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரி எஜுகேஷ்னல் சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுங்க, சரிங்களா? பட் ஏன்னா எஜுகேஷ்னலில் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் போகிறது வந்து டெஃபினட்டாக அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ வந்து இதில் இன்ஃபேக்ட் இப்போ இதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 hours, 5 hours இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டடாக பண்ணுற யூடியூபர்ஸ்க்கும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.